எல்லோருக்கும் வணக்கம். திரைப்பட பாடல்கள் அப்படி என்றாலே நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே திரைப்பட பாடல்களால் நாம் பெற்ற நன்மை, அது ரொம்ப நமக்கு டைம் பாஸிங், அது நமக்கு உற்சாகத்தை தருதுங்கிறதெல்லாம் விடுங்க. வாழ்க்கை தத்துவங்கள் எவ்வளவு அற்புதமான விஷயங்களை எல்லாம் திரைப்பட பாடல்கள் சொல்லி இருக்கின்றன என்பதை நினைக்கும் பொழுது நம்ம வந்து இவ்வளோ அற்புதமான விஷயம் தமிழில் இருக்கு, இவ்வளோ அற்புதமான திரைப்பட பாடல்களை எல்லாம் இன்றைக்கு கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பழைய பாடல்கள், ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லைன்னு, ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1960, 65, 70, 75 வந்த பல பாடல்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு அதை எடுத்து அந்த வரிகளை பார்க்கின்ற பொழுது, அந்த பாடலினுடைய இசையை கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியே உற்சாகத்துல மிதக்குது இல்லையா? அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதுலயும் பல கவிஞர்கள் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. மருதகாசியா இருக்கட்டும், உடுமலை நாராயண கவியா இருக்கட்டும், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரமா இருக்கட்டும், கவியரசு கண்ணதாசனா இருக்கட்டும், கவிஞர் வாலியா இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ பேரை சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு பேரும் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அதுல மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சாதனைகளை, தனக்கு நிகராக யாரும் இல்லை என்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தவர் யார் அப்படின்னு சொன்னால் கவியரசு கண்ணதாசன் தான். அவர் பலவிதமான அமைப்புகளில் திரைப்பட பாடல்களை முயன்று பார்த்திருக்கிறார். வெறும் உவமைகளாகவே சொல்லியிருக்கிறாரு. கேள்வி பதில், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன, காதல், ஒரே வரி, அந்த மாதிரி சில பாடல்கள், அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கேள்வி பதில் பாணியில் அமைந்த பாடல் தான் இந்த இருவர் உள்ளம் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஆண் பெண், அதாவது டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடக்கூடிய பாடல். படத்துல வந்து சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் பாடக்கூடிய பாடல், அருமையான ஒளிப்பதிவு, அற்புதமான விஷயம், ஒரு ஒரு காதல் விஷயம்தான் அது. ஆனாலும் அதை எவ்வளவு கண்ணியமா, எவ்வளவு ஒரு அற்புதமான ஊமைகளோட கொடுத்துருப்பார். நமக்கு இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டாலும் அதனுடைய இசையிலே மயங்குவதா, இல்லை பாடுகின்ற சுசிலா சௌந்தரராஜன் இவர்களுடைய குரலிலே மயங்குவதா, இல்லை எழுதிய கவிஞரின் பாடல் வரிகளிலே மயங்குவதா, இல்லை அதை பாடுகின்ற அந்த நடிப்பிலே மயங்குவதா என்பதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ரொம்ப இனிமையான பாட்டு. ஆண் குரல்ல ஆரம்பிக்கும், ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி அதுக்கு பதில் சொல்ற மாதிரி, நதி எங்கே போகிறது, இதுதான் கேள்வி. உடனே அந்த பெண் குரல் சுசிலா அவங்க பாடுவாங்க, கடலை தேடி நாள் எங்கே போகிறது. ரெண்டாவது, நாள் எங்கு போகுது, நாள்னாலே பகல் தான். நாளைங்கிறதுக்கு பொதுவான வார்த்தை எப்படின்னா பகல், இரவை வந்து நாள்ன்னு சொல்றது கிடையாது. நாளாம் நாளாம் திருநாளாம் அப்படின்லாம் பாட்டு வருது இல்லையா, நாள் என்பது பகலைத்தான் குறிக்கிறது. அந்த பகல் எங்க போகும், இரவை நோக்கித்தான் போகும். நாள் எங்கே போகிறது இரவை தேடி, நிலவெங்கே, அடுத்தது நிலவை கூப்பிடுறாரு பாருங்க, நிலவெங்கே போகிறது மலரை தேடி, நினைவெங்கே போகிறது உறவை தேடி. இப்போ இந்த நாலு வரியில அழகான பாட்டு, நதி கடலை நோக்கி போகிறது, நாள் இரவை நோக்கி போகிறது, நிலவு மலரை நோக்கி போகிறது, நினைவு உறவை நோக்கி போகிறது. நாலு விஷயத்தை சொல்லிட்டாரு பாருங்க. இப்ப இந்த பாட்டை ஏதாவது ஒரு பழந்தமிழ் இலக்கியத்திலிருந்து தான் எடுத்திருப்பார். இது திருவருட்பாவில இந்த பாடல் அப்படியே ராமலிங்க சுவாமிகள் பாடி இருக்கிறாரு. இந்த நதி எதை நோக்கி போகிறது, இது வந்து இவர் வந்து ஒரு காதல் பாடலா எழுதிட்டார். ஆனா ஒரு சமய தத்துவத்தையே இந்த பாடல்ல ராமலிங்க வள்ளலார் சொல்லுகின்றார். எப்படி சொல்றாரு, பொங்கு பல சமயவரும் நதிகள் எல்லாம், எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, எல்லாம் பரம்பரை நோக்கித்தானே போகுது. பொங்கு, அதுவும் இந்த காலத்துல இப்ப இருக்கக்கூடிய பலவிதமான வேற்றுமைகள்ல இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. பொங்கு பல சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய், பொங்கி பொங்கும் கங்குகரை காணாத கடலே. பரமாத்மாவுக்கு இடமே கிடையாது, யூனிவர்சல், கங்குகரை காணாத கடலே. அப்போ நதிகள் என்கின்ற சமயங்கள் கடல் என்கிற பரம்பொருளை நோக்கி போகிறது என்கிற தத்துவ கருத்தை அவர் சொன்னார். அந்த தத்துவ கருத்தை எடுத்து நம்முடைய கவியரசு, நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி, மலர் எங்கே போகிறது, அது எங்க இருந்து எடுத்தாருன்னா இதே பாட்டிலேயே வருது பாருங்க, கண்ணார காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பிமை சோடையெல்லாம். என்ன அழகா சொல்றார் பாருங்க, தங்க நிழல் அப்படின்ட்டு சொல்றார். ஒண்ணு தங்குவதற்கான நிழல்,
சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணீர் தாகம் இருக்கின்ற பொழுது தண்ணீர் கிடைத்தால் அதை அமுதம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஒரே வெயிலா இருக்கும்போது ஒரு மரநிழலை பார்த்தோம்னா பவுன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது தங்கம் போன்ற நிழல், தங்குவதற்கான நிழல். இந்த ரெண்டும் அந்த வார்த்தையில இருக்கு. அதுதான் தமிழனுடைய அழகு. தங்க நிழல் பரப்பி மயல் சோடையெல்லாம், இந்த மயக்கத்தை எல்லாம் சோர்வினை எல்லாம் தணிக்கின்ற தருவே தருதல், அந்த நிழலை தருது இல்லையா, அதனால மரத்துக்கு எல்லாம் தரதால காய் தருகிறது, கனி தருகிறது, கிழங்கு தருகிறது, எல்லாத்தையும் தருவதால அதுக்கு தருன்னு பேர். தருவே புந்தடமே ஞான செங்குமுதர் செங்குமுத மலர் வருமதியே என்கிற குமுத மலர் வருமதியே, மதி வந்தால் குமுத மலர் மலரும். சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமான்னு கவிஞர் இன்னொரு இடத்துலயும் பாடி இருக்கிறார். இப்போ எங்க இருந்து வள்ளலார் பாடலே இது வருது பாருங்க. ஞான செங்குமுத மலர் வருமதியே எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவேன்னு முடிகிறார். இப்போ நிலவெங்கே போகிறது, மலரை தேடி. இங்க என்ன வருது, ஞான செங்குமுத மலர் வருமதியே என்கிற. இப்போ நாலு வரியிலேயே வள்ளலாருடைய அற்புதமான பாட்டினுடைய ரெண்டு வரியை எடுத்து ரொம்ப அழகா கையாண்டு இருக்கிறார் கவிஞர். இதை நான் வந்து அவர் நிச்சயமா இதை பார்த்துதான் இதை எழுதியிருப்பார்ன்றெல்லாம் சொல்ல வரல. ஒன்றை நினைக்கும் போது நமக்கு வேறொன்று நினைவுக்கு வரும். இப்போ இது பல்லவியில சரணத்துல எப்படி பூந்து விளையாடுறாரு பாருங்க. ராகங்கள் நூறு பேரும் வீணை ஒன்று, ஒரே ஒரு வீணை தான், ஒரு ஒரு ராகத்துக்கு ஒரு வீணையா வச்சிருக்கிறோம். எல்லா ராகங்களையும் வாசிக்கலாம் இல்லையா, ராகங்கள் நூறு பேரும் வீணை ஒன்று. அது ஒரு சங்கீதம் தெரிந்தவர்களால் தான் இந்த ஓமையே போட முடியும், தெரியாதவங்களால முடியாது. ராகங்கள் நூறு பேரும் வீணை ஒன்று, மேகங்கள் ஓடி வரும் வானம் ஒன்று. மேகங்கள் ஓடி வரும் ஒரே வானத்துல எத்தனை மேகங்கள், எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டார். ஆனா இது இருக்குது இல்லையா, மனசுல இருக்கிற எண்ணங்கள், அதாவது எவ்வளவோ எண்ணம் இல்லையா, எண்ணத்துக்கு என்ன பஞ்சமா இருக்கு, ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். இங்க கோடி சொல்லிடுற இந்த இடத்துல எண்ணங்கள் கோடி வரும் இதயம் ஒன்று, இன்பங்கள் அள்ளி வரும் பெண்மை ஒன்று. அதற்கு அடுத்து ஒரு இன்னும் நல்ல அருமையான ஒரு ஆழமான ஓமையை கொடுக்கிறார். அது அகத்துறைக்கே உரியது, காதலுக்கே உரியது. அதுல அழகா சொல்றாரு பாருங்க, பள்ளி அறை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சொல்ல பதில் தர மாதிரி வச்சார். ஆனா இப்ப ரெட்டை கிழவி அப்படின்னா சொல்றமில்லையே, ஒரு சொல்ல ரிப்பீட் பண்றது, அந்த மாதிரி மெல்ல மெல்ல அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. பள்ளி அறை பெண்மனதில் ஏக்கம் ஏக்கம் ரெண்டு தரம், ஒரு வார்த்தையே ரெண்டு தரம் சொல்லி அந்த மெட்டை நிறைவுபடுத்துகின்றார், அந்த இசையை நிறைவுபடுத்துகின்றார். பக்கத்தில் துணை இருந்தால் வெட்கம் வெட்கம், ஆண் இல்லாத போது பெண்ணுக்கு வெட்கம் வராதான், உரியவன் வந்து விட்டால் அந்த வெட்கம் தலை தூக்குமா, அது பெண்ணுக்கான இயல்பு. அதை எடுத்து சொல்றார், இளமைக்குள் ஆடி வரும் இனிமை கண்டு இன்றே நாம் காணுவது இரண்டில் ஒன்று. எப்படி முடிக்கிறார் பாருங்க, இந்த இரண்டில் ஒன்று என்கிற வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை, அபூர்வமான வார்த்தை. இரண்டில் ஒன்று என்றால் இரண்டு தேகங்கள் ஒன்றிணைந்தால், அதாவது ஈருடல் ஓருயிர், எண்ணம் ஒன்றாக இருக்கணும், அதுதான் சிறந்த இல்வாழ்க்கை. அப்படிப்பட்ட சிறந்த இல்வாழ்க்கையிலே பூக்கின்ற மலர் குழந்தை இருக்குது இல்லையா, இறைவரால் வந்த ஒன்று இல்லையா, இரண்டில் ஒன்று, இரண்டும் இணைந்ததால் வந்த ஒன்று, அப்படி என்கிற ஒரு மகத்தான கருத்தை முதல்ல சொல்லுகின்றார். இப்படி அற்புதமான சில செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற அருமையான பாடல் இது. இது வந்து நாம் நினைப்பது போல கண்ணதாசனுக்கு ரொம்ப இயல்பாக வந்து விடுகிறது. அவருடைய அனுபவம், அவர் படித்த படிப்பு, அந்த காட்சி அமைப்பு எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது இந்த பாடலுடைய வரிகளை எண்ணுவதா, பாடி அந்த அற்புதமான டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா அவர்களுடைய இனிமையான குரலை எண்ணுவதா, இல்லாவிட்டால் இதற்கு இசை அமைத்தாரே கே வி மகாதேவன் அவருடைய இசையின் அமைப்பை எண்ணுவதா, இல்லை இதை பாடலாக நடித்து காண்பித்தார்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சரோஜா தேவியும் அதை எண்ணுவதா, இதை ஒளிப்பதிவு செய்த அந்த இயக்குநரை எண்ணுவதா, எப்படி எண்ணினாலும் இந்த பாடல் ஒரு தலை சிறந்த பாடலாக நம்முடைய மனதிலே பல ஆண்டுகள் கழித்தும் நிற்கிறது. காரணம் கண்ணதாசன், கண்ணதாசனுடைய அற்புதமான தமிழ்.